ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையிலேருந்து மைசூர், கூர்க் இந்த ரெண்டு பிளேசஸையும் 3 டேஸில் எங்கெங்கே கவர் பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எந்தெந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் வீடியோஸ், ஃபோட்டோஸ், இமேஜஸ் வரும். இது முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் பிளான் வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடுக்காமந்தா சரி.
பிளான் கைஸ். சென்னை சென்ட்ரல்ல எவ்ரிடே ஷார்ப்பா 9:15 அதாவது நைட் 9:30 இங்க இருந்து மைசூருக்கு ட்ரெயின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெயின் ஏறினீங்கன்னா மார்னிங் 6:40 ஆர் 6:30 உங்களை மைசூர்ல ட்ராப் பண்றோம். இப்போ 3 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே மைசூர், செகண்ட் டே கூல், தேர்ட் டே கூல், ஃபோர்த் டே ரிட்டர்ன் டு சென்னை. இதை எப்படி கவர் பண்றோம்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா போறோம்னா ஃபர்ஸ்ட் டே மைசூர்ல சில பிளேசஸ் போகலாம், இல்ல நம்ம ஃபேமிலியா போறோம்னா அதுக்கு வேற பிளேஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா போறீங்க, இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா போனோம், ஃப்ரெண்ட்ஸா போகும்போது நாங்க எங்கெல்லாம் போனோம்னா, ஃபர்ஸ்ட் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி அங்க நியர் பைல ரூம் ஒன் புக் பண்ணிருந்தோம் எங்க மைசூர் பேலஸ் கிட்ட. அந்த லாஜ் பேர் வந்து மன்னாஸ் டீலக்ஸ் லாஜ், கரெக்டா KSRTC பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இருக்கு. அங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்க பேக் எல்லாம் வச்சுட்டு அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் GRS ஃபேண்டசி பார்க்னு ஒரு பார்க் தீம் பார்க்கு. என்ட்ரி 800 ரியலி ஒர்த். அன்லிமிட்டடா நீங்க ரைட்ஸ் எவ்வளவு நாள் விளையாடலாம், ட்ரை ரைட்ஸ் கம்மியா தான் இருக்கும், வாட்டர் ரைட்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் நாங்க அங்க அவ்வளவு வீடியோஸ் எடுக்கல, ஃபுல்லா என்ஜாய் பண்றதுலேயே இருந்ததுனால. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸா போனீங்கன்னா மார்னிங் 10:30 தீம் பார்க் ஓப்பன், நீங்க 10:30 டிக்கெட் கலெக்ட் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா ஒரு 4 வர 3:30 4 வர நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்க்ல இருந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்து அந்த பார்க்ல இருந்து மறுபடியும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல பிருந்தாவன் கார்டன் இருக்கு. பிருந்தாவன் கார்டன் நீங்க பழைய சினிமாஸ்லாம் அந்த கார்டன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏகப்பட்ட பாட்டுல வரும் அந்த ஹிந்தி படம் பாட்டுகள் அந்த கம்ப்ளீட்டா அந்த பிருந்தாவன் கார்டனை கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ நாங்க அந்த பிருந்தாவன் கார்டனுக்கு 5:30 ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனா அங்கே ரெண்டு வந்து என்ட்ரி 50 ருபீஸ் லெஃப்ட் சைடு, அதாவது உள்ள என்ட்ரி ஆனால் ரெண்டு சைடா பிரியும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிரீனிஷா நல்லா டெக்கரேட்டிவா கலர்ஃபுல்லா இருக்கும், நீங்க அந்த பக்கம் போட்டோஸ் ஒரு நல்ல ஒரு சீனரியா என்ஜாய் பண்ணலாம். ரைட் சைடு வந்தீங்கன்னா போட்டிங் ஒரு அப் டவுன் ஒரு 200-300 மீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும், அதுல வந்து உங்களை போட்டிங் கூட்டுவாங்க. ரெண்டு 40 ருபீஸ் அப் அண்ட் டவுனுக்கு 60 ருபீஸ் நினைக்கிறேன். ரைட் சைடு தெரியல, நீங்க அதையும் என்ஜாய் பண்ணலாம். நீங்க பிருந்தாவன் கார்டன் போகணும், கண்டிப்பா போகணும். அங்கே போயிட்டு மிஸ் பண்ணாம 7 to 8 PM ஒரு லைட்டிங் இலுமினேட்டிங் லைட்டிங் ஒரு ஷோ இருக்கும், அது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அவ்வளவு சூப்பரா சாங்ஸோட அந்த வாட்டர் டான்ஸ் மாதிரி இருக்கும், அது அது எல்லாரும் பாக்குறதுக்காகவே கரெக்டா ஒரு 6:30 அங்கே வருவாங்க. சோ அந்த பிளேஸ் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க பிருந்தாவன் கார்டன் போங்க. அந்த பிருந்தாவன் கார்டன் பக்கத்துல ஃபேமஸான கிருஷ்ணசாகர் டேம் இருக்கு, அதையும் நீங்க பாக்கலாம். இதெல்லாம் இப்ப நான் சொல்றதுல ஃப்ரெண்ட்ஸ் ஓன் காரோ இல்ல ஓன் வெஹிக்கலோ இல்ல, எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஆட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். எதுவுமே ஓன் கார் ஓன் இது கிடையாது. அப்புறமா நீங்க அங்க கிருஷ்ண அந்த கிருஷ்ணசாகர் டேம் பிருந்தாவன் கார்டன் பாத்துட்டு அங்கிருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரு 8 PM 9 PM வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. எங்க மைசூருக்கு டேரக்டா மைசூர், மைசூர் நாங்க மார்னிங் ரூம் எடுத்துல அங்கே டேரக்டா பஸ்ஸஸ் இருக்கு. நாங்க டேரக்டா அங்க போயிட்டோம். போயிட்டு நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டோம், நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் 3 AM எந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்க 4 AM மைசூர்ல இருந்து மடிக்கேரிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிக்கெட் நாங்க புக் பண்ணிட்டோம். சோ அந்த பஸ் 4 AM அந்த பஸ், அந்த பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மடிக்கேரி போது இண்டிபீன்ல நாங்க மைசூர்ல ஏறிக்கிற மாதிரி. சோ அதையும் ஏறி நாங்க இதுக்கு கூர்க்கு, அதாவது கூர்க்கு மடிக்கேரி முகில் பேட் எல்லாமே சேம் தான். இந்த பிளேஸ் போறதுக்கு 4 AM பஸ் இருக்கும், அது வந்து எங்க வந்து 7 AM ஷார்ப்பா 3 hours 3.5 hours டிராவல். 7 AM 7:30 உங்களுக்கு வந்து மடிக்கேரி கூர்க்குல இறக்கிவாங்க. அங்க போன உடனே அங்க நாங்க ஆல்ரெடி ரூம்ஸ் போட்டுருந்தோம். அங்க வந்து SRM லாஜஸ் பைக்ஸ் அண்ட் ரெண்டர்ஸ் அவங்க ரூம்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் ரெண்டல் பைக்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ரெண்டல் பைக்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி பைக்ஸ் புக் அதாவது அலாட் பண்ணிக்கோ, பிளாக் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஆன்லைன்ல பே பண்ணிங்கன்னா நீங்க டேரக்டா போனா நீங்க பைக் எடுக்கலாம். நீங்க ரூம்ஸ் அவங்க தான் போகணும், நீங்க ரூம்ஸ் எங்கே வேணா போட்டுக்கலாம். நாங்க வந்து 2 எப்படி சொல்றது 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணதுனால எங்களுக்கு செக்கிங் டைம் செக் அவுட் டைம் கொஞ்சம் இடிச்சதுனால நாங்க அவங்க கிட்டே ரூம்ஸ் புக் பண்ணிட்டோம். ரூம்ஸ் நல்லா தான் இருந்து 250 per head. அப்புறம் பைக்ஸ் ரெண்டல் பைக்ஸ் ரூம்ஸ் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பைக்ஸ் பைக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சுசுக்கி ஆக்சஸ் நாங்க வாங்கணும். அவங்க கிட்ட புல்லட் புல்லட் பைக்ஸ் இயர் பைக்ஸ் எல்லாமே இருக்கு. சுசுக்கி ஆக்சஸ் 125 600 ஒரு நாள் ரெண்ட். அப்புறம் அவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவங்க ஒரு வண்டியை ஃபுல் டேங்க்ல கொடுத்துருவாங்க. வண்டி கொடுக்கும்போது ஃபுல் டேங்க் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அப்புறம் வண்டியில எல்லாமே ஒரு ஹெல்மெட் கொடுத்துருவாங்க, பிரேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா கொடுத்துருவாங்க, உங்களுக்கு போட்டோ கூட எடுக்க சொல்லுவாங்க, நீங்க எடுக்கலாம். அந்த வண்டி எப்படி கண்டிஷன் இருக்கு போட்டோலாம் எடுத்துட்டு உங்களுக்கு 1 day டைம், 1 day மீன்ஸ் மார்னிங் 9 AM 8:30 AM 8 AM வந்து அவங்க பைக்ஸ் தருவாங்க. எடுத்தீங்கன்னா நைட் 9 AM 9:30 அவங்க கொடுத்த ஃபுல் டேங்க் பெட்ரோலோட ரிட்டர்ன் அவங்க கிட்ட பண்ணிடணும். ஸோ இது அவங்களோட பாலிசி. இப்போ நீங்க பைக்ஸ் எடுத்துட்டீங்க, இப்போ இடம் எங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னா எல்லாமே அட்லீஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் அடிக்கடிலேருந்து ஃபார் தூரம் அண்ட் எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும், ஒன்னு நார்த் ஒன்னு ஈஸ்ட் ஒன்னு வெஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க அந்த 12 hoursல நீங்க கம்ப்ளீட்டா அந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னா அது வாய்ப்பே இல்லை. 1 day வாய்ப்பு இல்லை. நீங்க செகண்ட் டேவும் பைக் எடுத்துருவேன்னா கவர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க எப்படி பண்ணோம்னா நாங்க இது வந்து கொஞ்சம் தப்பா பண்ணிட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய பிளேசஸ் கவர் பண்ண முடியல. ஆனா நாங்க இது உங்களுக்கு சொல்றோம், நீங்க இந்த மாதிரி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தலைக்காவேரி, மடிக்கேரி இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர். தலைக்காவேரி பைக்ல சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நீங்க வந்து அப்படியே ஒரு 3-4 hills அப் டவுன் அப் டவுன் ஏறி ஏறி இறங்குங்க. தலைக்காவேரி ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போனோம். அந்த தலைக்காவேரி எதுக்கு ஃபேமஸ்னா தமிழ்நாட்டில் ஓடுற காவேரி ஆறு கர்நாடகாவில் அந்த தலைக்காவேரிங்கிற பிளேஸ்ல தான் பிறக்குது, அதாவது உருவாகுது ஃபர்ஸ்ட்டா. ஸோ அதனால அந்த தலைக்காவேரி, அந்த தலைக்காவேரியில் விநாயகர் சிவன் ரெண்டு சாமி இருக்காங்க. அந்த சீசன் டைம்ல நாங்க மார்ச் மாசம் போனதால சீசன் இல்லையா, ஸோ எங்களால் குளிக்க எதுவுமே பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல. நீங்க சீசன் டைம்ல மான்சூன் டைம்ல அதாவது ஜூலை இருந்து அந்த மாதிரி வாட்டர் பயங்கரமா இருக்கும், உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். நாங்க போனோம், போயிட்டு அந்த இடத்துல சாமி எல்லாம் பார்த்துட்டு அந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு